தமிழகத்தில் மேலும் எழுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது என்று தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் மொத்தம் தொன்னூறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்று பேர் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் இவர்களில் ஐயாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் கொரோனா தொற்று பாதிப்பு இல்லை என்பதால் தனிமைப்படுத்துதலிலிருந்து விடுப்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதுதில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பியவர்களில் மேலும் எழுபத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சென்னையில் மேலும் ஒருவருக்கு இந்த தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினாா் அவரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவரின் தொடர்பு காரணமாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பிலா ராஜேஷ் கூறினார் இதுவரை நான்காயிரத்து நாற்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்றுக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் நானூற்றி எண்பத்தி ஐந்து பேர் இதுவரை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதில் நானூற்றி இருபத்தி இரண்டு பேர் புதுதில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஓரு பேரில் ஆயிரத்து இருநூறு பேர் புதுதில்லி மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பியவர்கள் என்றும் ரத்த அழுத்தம் நீரிழிவு போன்ற பிரச்சினைகளால் ஏற்கனவே அவதிப்படுபவர்கள் இந்த நோய் தொற்று ஏற்படாமல் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது அவசியம் என்றும் அவர் கூறினார் இந்த கொரோனா தொற்றால் தமிழகத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது மதுரை அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்திருந்த நிலையில் இன்றைக்கு விழுப்புரத்தில் ஐம்பத்தி ஒரு வயது நபர் ஒருவரும் தேனியில் ஐம்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த சுகாதாரத்துறை செயலாளர் இந்த பெண்ணின் கணவர் மற்றும் மகனுக்கு தொற்றின் பாதிப்பு இருந்ததாகவும் அதைத் தொடர்ந்து இந்த பெண்ணுக்கும் தொற்று பரவி உயிரிழந்ததாகவும் கூறினார் இதனாலேயே போன்ற குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது தொற்று இருந்தால் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வருவதையும் அவர் காட்டினார் இதற்கிடையே கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதுதில்லியிலிருந்து சென்னைக்கு வந்த ஏர் ஏஷியா மற்றும் இண்டிகோ விமானங்களில் பயணித்த பயணிகள் அனைவரும் தங்களை இருபத்தி எட்டு நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்